हेलो फ्रेंड्स इनकी ना वो ईर वी रेसिपी से कोल ईर ना अंमारी क्लीन पड़ी इंमारी वचर ओके इत वो ना वो सुन कुछ वेग वे 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 अपना सोलें फर्स्ट अद्क वो इंजी वो मेरी ना अंमारी कीता अभी वटिपोटे अंजों मंज तूल और टी स्पून अल्प मंज तूल अी स्पून अल्प उपट ना कुछ किंडी विटिटे वो नम्बर अर वो आड पड़ो ना कुछ वेग वो वेग वाला वेगटो ना मूड़ पटर मूड़ पटो ना वेद वरटो Hey, that's pretty good. Friends, நம்மளோட கோழி கள்ளியர்ல நல்லா வெந்திருச்சு. நான் ஏன் இஞ்சி மஞ்சள் தூள் போட்டனாக்கா நம்ம வேக வைக்க போதே அந்த கவுச்ச வாடலாம் அது எடுத்துறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா நான் ஒரு 20 minutes கிட்ட நல்லா வேக வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிக்குவோம். அடுப்பு அடைச்சிட்டு தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு इतना को नर आरे विटो आरे वो ओके अत स्टेप ना सोल आरटो ओके फ्रेंड्स नम्बर ईर व ना आरी नाम वो इतना वो मिक्स पड़को इन इनक्रीडियंट मिक्स पड़पोना वर मिगका तूल और टेबल स्पून करी मिगका तूल वो इरची करी तूल अद स्पून अब ब्लैक पेपर वो टी स्पून परिंजी तूल वो और टी स्पून कोरिएंडर अब कुमिन पाउडर और टी स्पून मल्ली तूल और टी स्पून मंजल तूल और टी स्पून इोड़ सेते पड़पन और मुट और मुट उड़ी ओके और टेबल स्पून इतना कॉर्न फ्लोर अब अरसी मावे वो और रे टेबल स्पून पटे ना मिक्स पड़ो जोटे वो उपटो ऐना ना रोम पड़वेना ऐसा नम्बर ईर वो नम्बर वे वो उपटाची अम्ब से उपन्न इंजूं ते रोम ड्राई नम्बर कुछ तेज आडे ना पेसेजिव इलेना अब ड्राई साल अब अब वटामी ना 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 मिक्स पड़े ना ऐसे इतनी सो इत व ना उल्ला अंतमारी ना पेसेजिको ना
உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னாக்கா இன்னும் நல்லா கொஞ்சம் வெறும் மிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஒரு ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டு அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது 10 நிமிஷம் ஆச்சு, கோழி நல்லா சாந்து நல்லா ஊற்றிருச்சு, கோழி இல்லை ஈரல். நம்ம வந்து அதை பொரிக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட அந்த ஈரல் எடுத்து தண்ணியில் போடுவோம். பேர் கோழி ஈரில் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்றவங்க இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ரொம்ப நேரம் பொரிக்க வேணாம், அது நல்லா மேலே பொரிஞ்சு வந்தாலும் எடுக்கலாம். ஏன்னா நான் முதலே வேக வச்சு எடுத்துட்டேன். ஏன்னா ஈரல் வந்து ரொம்ப இதாக இருக்கும், க்ராஸாக இருக்கும், அதனால் வந்து ரொம்ப நேரம் வேகும். அதனால தான் நான் முதல் வந்து முத மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு 20 நிமிஷம். இப்போ வந்து நம் இந்த சாந்துலாம் சேர்ந்து வெந்து வர்றதுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கொஞ்சம் நேரம் வந்து எடுத்துடலாம், கொஞ்சம் கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம். நல்லா வந்துடுச்சு, இதை பார்த்தா ஈரல் மாரியே தெரியல, தெரியாதுங்க பார்த்தாங்க என்ன இதாக இருக்கும் அப்படின்னு. ஒரு ஈரல் அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்துடுச்சு. நம்ம இப்போ வந்து டைம் எடுக்காது, ஏன்னா நீங்கள் அதே நீங்கள் வேக வைக்காமல் நீங்கள் பொரிச்சிங்கன்னா டைம் ரொம்ப எடுக்கும். அப்புறம் என்னது வெளியில் சாந்து தீஞ்சிரும், ஆனால் வந்து உள்ளுக்கு ஈரல் வேகாது. அதனால் நீங்கள் முதல்ல நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஈரல் ரெடி ஆகிடுச்சேன்னு நான் பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்தா ஈரல் தெரியல, ஒரு சிக்கன் பீஸ் மாரி இருக்குது, சின்ன சின்னாக கட் பண்ணி ஃப்ரைட் பண்ண மாரி. ஓகேங்களா, இது உண்மையாக அது ஈரல் தான். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈரல் சாப்பிட்றவங்க இதுமாரி ட்ரை பண்ணுங்கள், இதுமாரி செய்யுங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னமாரி மறக்காமல் மொதல் வேக வச்சுட்டு அப்புறம் செய்யுங்க, உங்களுக்கு அப்போ தான் நல்லா பொரிக்கிற போத நல்லா வேகம் உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து என்னோடய சொந்த ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.